السلام عليكم ورحمة الله وبركاته. نحن نتحدث عن سويانا ميسور فتا وما يسيا ويجي إبسيد من هذا فاقلا فشت كدل ماوة نلا سلچ إبترلا نما عرق كدل ماوة جتا سيبرو குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாங்க உடனே செஞ்சு கொடுத்துடலாம். அரை கப் கடலைமாவு எடுத்துக்கோங்க. நெய் அல்லது எண்ணெய் எடுத்துக்கோங்க. நெய் சேர்க்கிறதா இருந்தால் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் எது வேணாலும் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. நெய் சேர்க்கும் போது நல்ல வாசமா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதனால இது போல ரெடி பண்றோம்னா, புதுசா செய்யறவங்களுக்கு டைரக்டா சீனி பாகுல மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது சூடா இருக்கும் போதே நம்ம அதை சேர்க்கணும், கஷ்டமா இருக்கும். அதனால இது போல ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா ஈஸியா இருக்கும். கடலை மாவை டைரெக்டாக பாகுல சேர்க்கறத சொல்கிறேன். பாகு முருகிட்டாலும் சிக்கலாக போயிடும், ஸ்வீட்டு சரியாக வராது. ஓகே, இப்போ ஒரு கடாயில் சீனி எடுத்துக்கலாம். அரை கப் சீனி எடுத்துக்கிறங்க. கால் கப் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா கரையட்டும். ஒரு கம்பி பதம் அல்லது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு சேர்த்துடணும். குலோப்ஜாம் மாவுக்கு ரெடி பண்ணோம்ல அதே சுகர் சிரப்பு மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். கை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி கொட்டிட்டு வரும். அப்படி இது போல் கரண்டியில் அள்ளி ஊற்றும்போது ஸ்லோவாக சீனி பாகு கீழே விடும். அது அந்த ஸ்டேஜில் நம்ம மாவு உடனே சேர்த்துடலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 10 நிமிஷம் கிளறி விடுங்க. முடிஞ்ச அளவு மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கிடுங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் ஹை ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு புதுசாக செய்கிறவங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். 10 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை மாவுல உள்ள பச்சை வாசனை போகும் வர கிளறிக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட நல்ல கனத்த பாத்திரம், சில்வர் பாத்திரம், இரும்பு செட்டி இருந்துச்சுன்னா நீங்க அதில் கூட ரெடி பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க.
குறைந்த பொருளை வச்சு செய்யறதுனால சீக்கிரமாவே ரெடி ஆயிரும். பாருங்க இது போல சூப்பரா மடியல் மடியலா வந்து விடும். எப்பவுமே மைசூர் பாக் செய்யும் போது பாத்திரத்துல நெய் தடவி ரெடியா எடுத்து வச்சிருக்கணும். ஏண்டா மைசூர் பாக் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே உடனே பாத்திரத்துல சேர்த்துடணும். அதனால நீங்க எந்த பாத்திரத்துல சேர்த்தாலும் அதில் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுருங்க ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் சேர்த்துடலாம். நான் பிளேட்டில் ஊற்றும் போது உங்களுக்கு தெரியும் மடியல் மடியெல்லாம் வேணும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு சூப்பரான பக்குவமான மைசூர் பாக் கிடைக்கும். நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறியதும் கத்தி வச்சு லைட்டா இப்படி எடுத்து விடுங்க. இப்ப ஒரு பிளேட்ல கவுத்தி கட் பண்ணிக்கலாம். அரை கப் கடலை மாவுல சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக கிடைச்சிருக்கு. நம்ம கடையில் உள்ளது போல ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடியாச்சு. நீங்கள் இது போல சுவையான மைசூர் பாக் செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.